வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கேக் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரே மாவில் நம்ம வந்து ஒரு டீக்கடை ஸ்வீட் இருக்கும் இல்லைங்களா, டீக்கடை போண்டான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு போண்டாவும் ப்ளஸ் அதே மாவில் ஒன்றும் நம்ம மாற்ற போகிறதில்ல, அதுலேயே ஒரு அருமையான கேக்கும் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குட்டி தங்கம் நம்மளோட தங்கச்சி பொண்ணு வந்திருக்காங்க. வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்துட்டாங்க, வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன குறும்பு பண்ணாங்க, என்னென்ன சேட்டை பண்ணாங்க, இன்றைக்கி டே விலாக் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர ஃபன்னாக இருக்க போகுது இன்றைக்கான டே. புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பயங்கர ஃபன்னாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம ரெசிபி பார்த்துடலாங்களா? நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பை வந்து அளவு வச்சுக்கோங்க. ஒரு கப் மைதா மாவு, அரை கப் கோதுமை மாவு. இது நீங்கள் ஃபுல்லாக மைதாலையும் பண்ணலாம், கோதுமையிலையும் பண்ணலாம். ஒரு கால் கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு மூணு ஏலக்காவும் ஒரே ஒரு கப் மட்டும் சர்க்கரை போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதிகமான சர்க்கரை தேவையில்லை. நாட்டு சர்க்கரையாக இருந்துச்சுன்னா ஒரு முக்கால் கப் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சர்க்கரையும் ஏலக்காவையும் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மூச்சு வாங்க எனக்கு, அதனால் கொஞ்சம் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்பீடாகவும் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த சுகரையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ஆப்ப சோடா இருக்குது பார்த்திங்களா, ஆப்ப சோடா மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் சாஃப்டாக வரும். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசி மாவு எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்படி ஆயிலில் போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு. நம்ம ஃபுல்லாக போண்டாவாக போடலான் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாரா குட்டி தான் கேக் வேணும் கேக் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ டூ இன் ஒன்னாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதோட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துறது முட்டை மட்டும்தான். எக்கு மட்டும் ஒன்று சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணாவே நமக்கு வந்து ரெண்டுத்துக்குமே பேட்டர் ரெடியாக போயிடும். நம்ம இதில் போண்டாவும் போட்டுக்கலாம், அருமையாக கேக்கும் நமக்கு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து உங்களோட கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைக்கு ஹெல்த்தியும் கூட நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்க போகிறோம். நமக்கு இந்த ஒரு சொம்பு அளவு தண்ணி போதுமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி சேரவே சேராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அது வந்து நம்ம போண்டா போடுறதுக்காக இருந்தாலும் சரி, கேக் போடுறதுக்காக இருந்தாலும் சரி. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து எண்ணெய் அளவாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ரொம்ப ஹீட் ஆனவுடனே போட்டிங்க அப்படின்னா கரிஞ்சிரும். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்டுக்கட்டும். கூடவே வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயிலோ இல்லை பவுடரோ எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரில் வந்து வெறும் இந்த ஸ்டாண்ட் மட்டும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாண்ட் மட்டும் அடுப்பில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் ஒரு பாதி அளவு வந்து மாவு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாதி அளவு ஊற்றினாலே போதும். அதுவே வந்து கேக் நல்லா புஸ்ஸுன்னு பொங்கி வரும்போது நல்லா முக்காவாசி அளவு வந்துடும். இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கிறேன், ஏன்னா நம்ம அப்படியே இறக்க முடியாது. பாத்திரம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லைங்களா, அதனால நம்ம சூடு ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுட்டிங்க அப்படின்னா கையும் நமக்கு வந்து சூடாக இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சிடலாம், செஞ்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சைட் பை சைடில் போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு 20 to 25 minutes. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு 40 to 45 minutes நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம வந்து இப்போ போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கரண்டியில் எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பிசுற மாதிரி மாவு வரும், அதை வந்து நம்ம இடையில எடுத்துக்கலாம், அதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போண்டா வந்து அடுப்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, அடுப்பு கம்மியாக இருக்கணும். நல்லா புசு புசுன்னு அதுவாக வந்து பூரி மாதிரி அப்படியே எழுந்துட்டு பொங்கி அழகாக வரும்.
நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்க. அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து அடங்குற வரையும் நல்லா குக் பண்ணணும். கூட வந்து உள்ளுக்குள்ளேயும் நல்லா வேகணும் இல்லைங்களா, நம்ம பெருசு பெருசாக ஊற்றிருக்கோம் இல்லையா. என்ன மாபா? தூக்குறேன் இப்படி சாமி. இதுக்கே பாப்பா வேறு வந்து தூக்கு தூக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கே பாப்பா கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க, என்னை காணும் அப்படின்னு தேடி வந்துட்டாங்க ஓடி. தண்ணி குடிக்கிறீங்களா? ஆஹா, சரி நம்ம குடிங்க. மெதுவாக குடிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. மாவு வந்து நல்லா வந்து வெந்தவும் செஞ்சிருச்சு, வேகவும் செஞ்சிருச்சு. போண்டா வாய் வேறு குளருது, நல்லா மாவும் நல்லா வெந்துருச்சு. பாவுலையும் எழுந்துட்டாரு. அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லிட்டு போட ஆரம்பிச்சாச்சு. இப்படி தான் ஏதோ ஒன்று செய்யும்போது குட்டீஸ் வந்துடுவாங்க. வீட்டில் ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து செய்யவே முடியாது. எப்படியோ அவங்கள உருட்டி மிரட்டி ஏதோ ஒன்று செஞ்சு அப்படியே வந்து சமைச்சு கொடுத்துட்றது தான் எப்பவுமே நமக்கு. என்ன கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். அவங்க வந்து போண்டாவுக்கு வந்து கம்மியாக தான் மாவு வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து கேக் பண்ணியாச்சு. ஏன்னா குட்டீஸ் வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து ஊற்றிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, மூணு குட்டீஸ் இருக்காங்க. அதனால் வந்து தேவையான அளவு மட்டும் போண்டா போட்டு மீதெல்லாம் வந்து நான் வந்து கேக்கு கூத்தி வச்சுட்டேன். அதனால் அடுத்தடுத்த பேட்ச் போட்டு நானும் எடுத்துட்டேன் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல அப்பப்போ எடுத்துருங்க, இல்லைனா கரிஞ்சு போயிடும். அந்த தீஞ்சு போகிற மாதிரி ஒரு மாதிரி வாசம் வரும். என்னடா ஷேப்பே வரலன்னு பார்க்காதீங்க. ஷேப்பாடா முக்கியம், நமக்கு டேஸ்ட்டாக இருந்தால் போதும். நல்லா அருமையாக சாஃப்டாக முறுமுறு முறுமுறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. மாவெல்லாம் முடிஞ்சிருச்சு, கடைசியாக இருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கும் சுட சுட கொஞ்சம் சூடாகணுன்னே கொடுத்தேன். லேட்டாக சூடு இருக்குதா, பொறுமை இல்லை. குட்டீஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க பாருங்க, கிச்சனில் வந்து உட்காந்துட்டாங்க. கால் நேரம் உட்காருங்க, கால் நேரம் வைங்க. கால் எப்படி இருக்குது? இந்தப்பா உனக்கு உனக்கு சொல்லுது. வேற வெரி வெயிட் பண்ணணும். பிச்சுதான் ம், சரி வெயிட் பண்ணுங்க. அந்த ரூமில் போய் ஃபேனில் உட்காந்துக்கோங்க. போங்க போங்க, ஃபேனுக்கு போங்க. போ சார், போய் ஃபேனில் போய் உட்காரு. போ போயிட்டுமா, அந்த ரூமில் போய் உட்காந்துக்கோங்க. போங்க, பாய். ம்
போய் இதுக்கு அந்த ரூம்ல போய் உட்காருமே இல்ல பாய் உட்காருங்க பெரியமா உட்காருமா உட்காருப்பா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தது அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆகலை நீ வேகலை அதனால வந்து இதுக்கு மேலேயும் வந்து சட்டி வந்து அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதனால் வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் கடைசியில் வச்சுட்டோம் பாருங்கள் போண்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் நல்லா வந்து வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் ஸ்பான்ச்சியாகவும் இருந்தது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது நான் தான் இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது இல்லைங்களா அதனால் குட்டீஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு நான் ஆசைக்கு ஒன்று மட்டும் சாப்பிட்டேன் கம்மியாகவும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது அதுக்கப்புறம் குட்டீஸோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் குட்டீஸ் எல்லாம் டோரா பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் டோரா பார்க்க உட்காந்தாச்சு பவுல் இத்திகா சாரா எல்லாரும் சேர்ந்து டோரா பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளும் சேர்ந்து டோரா பார்க்க வேண்டியதுதான் ஊஞ்சல் வந்ததுன்னா வந்தது ஊஞ்சல்லே ஒரே ஆட்டம்தான் அது ஒரு விதமாக நாங்கள் ஆட மாட்டோம் குரலை வித்தையெல்லாம் காட்டுவோம் எப்படி எப்படியெல்லாம் சுற்றுறான்னு நீங்களே பாருங்களேன் பவுனி சொல்லிடு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கத்தி வச்சு பார்க்கலாம் ஸ்பூன் வச்சு நல்லா குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு நல்லா ஃப்ரீயாக வந்து வெளியில் ஸ்பூன் வருது கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையே இல்லை சரி கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம் உடனே நம்ம எடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வராது அதனால் எடுத்து வெளியில் வச்சு சூடு நல்லா ஆறட்டும் சிஸ்டர் வந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நம்ம வீட்டு குட்டீஸை பார்த்தோன்னே அவங்களும் நம்ம வீட்டிலே இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களும் அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் லேசாக நல்லா ஒரு முக்காவாசி ஆறடிச்சு ஒரு கொஞ்சம் சூடு இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி போட்டு ரெண்டு தட்டு தட்டி எடுத்துடலாம் நல்லா ஸ்மூத்தாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு கேக் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு தங்கச்சி வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க நமக்கு தான் வாய் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு ரெண்டு வயசு சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டே கேக் கொடுத்துட்டா இந்த பிரியாணி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு அதனால நம்ம வந்து பிரியாணி கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கேக் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி கொடுத்துட்டேன் ஆளுக்கு ஒரு முட்டையை கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் இந்த குட்டீஸும் அதிகமாக சாப்பிட போகிறதில்ல என் நானும் அதிகமாக சாப்பிட போகிறதில்ல அதனால ஒரு பிரியாணி நமக்கு மிச்சம்தான் என்னடா நமக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி நெஞ்சு எலும்பாட்டு இருக்கு அது பிக்கவே முடியல யாருக்கு பிச்சு எது கொடுக்கறது அதனால் அவளுக்கு முட்டை கொடுத்துட்டு இவன் தான் தயிர் கேட்டே இருந்தான் அதனால் வந்து தயிர் பச்சடி கொடுத்து குழந்தைங்களையும் சாப்பிட நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு சார் சரி தம் சரி விடு பாப்பா தானே எங்கள் இது எதுக்கு பாப்பா அதை எடுக்கிறீங்க ஏ இங்க இருக்கு சார வெங்காயம் இங்க பாரு
ரெண்டு பேரும் எடுத்து எடுத்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு கேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாக ஆறிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு கை கால் முதல்ல கழுவி வச்சுட்டு எல்லாத்தையும் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கேக் கொடுத்தோம். நல்லா கேக் வந்து ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வந்திருந்தது. நம்ம இதுக்கு சுகர் சிரப்லாம் ஊற்றி பண்ணலாம். ஆனால் நம்ம ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிடணும் இல்லைங்களா, நமக்கு இப்படியே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதும். நைட் எல்லாம் டிஃபன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ப்ரொஜெக்டரில் பாட்டு போட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ஒரே பயங்கரமான ஆட்டம் தான். நைட் ஆகிடுச்சு. இத்திக்கா பாப்பாவே நீ அழுகாமல் தூங்க வைக்கணும். அதுக்காகவே வந்து ஃபஸ்ட்டு பாட்டெல்லாம் போட்டு பொம்மை பாட்டெல்லாம் போட்டு அவங்கள வைப் பண்ணி அதுக்கப்புறம் தான் தூங்க வச்சேன். அவருக்கு பாட்டு போட்டாலே நம்ம பவுல் பையனுக்கு ஒரே விசில் தான். இந்த தியேட்டரோட எஃபெக்ட் வந்துருது இல்லைங்களா. சாரா குட்டி முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ எல்லா பாட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுறதுலேயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டே விலாக் எங்களுக்கு முடிஞ்சு. நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.